இந்த பார்ட்ல விண்வெளி தொடர்பான கேள்விகள் மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகுமார் ரவிச்சந்திரன் அப்படின்றவர், நண்பரே சோலார் ஃபிளேர் 2025 இம்பாக்ட் டீடைல் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியன் வந்து தன்னுடைய துருவங்களை வந்து இடம் மாற்றும், அதாவது தன்னுடைய போலாரை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அதை ஷிஃப்ட் பண்ணும்போது சோலார் ஃபிளேர்ஸோடைய இந்த அளவு வந்து சோலார் மினிமத்திலிருந்து சோலார் மேக்சிமம் அளவுக்கும் இருக்கும். ஸோ இந்த சோலார் மினிமம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய புயல் வந்து குறைவான அளவில் ஏற்படும், சோலார் மேக்சிமம் அப்படின்ற அந்த பீரியடில் சூரிய புயலானது அதிக அளவில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் விஷயம் வந்து சூரியன் வந்து தன்னுடைய போலாரை ஷிஃப்ட் பண்ணுறதுனால தொடர்ந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுங்கிறது எப்பயாவது நடக்கிற ஒரு நிகழ்வு கிடையாது, ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். 25வது ஒரு சோலார் சைக்கிள் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சோலார் சைக்கிளின் போது ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் உருவாக போகுது அப்படின்னு வந்து நிறைய யூடியூபர்கள் வந்து வீடியோ சொல்றாங்க. இதை எந்த நிகழ்வோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரிங்டன் இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வோட ஒப்பிடுறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த கேரிங்டன் இன்சிடென்ட் பற்றி முதல்ல பார்க்கலாம். கேரிங்டன் இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வானது 1859 வருஷம் நடந்துச்சு. இந்த நிகழ்வின் போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்வு ஏற்பட்டுச்சு. இதனால் ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் வந்து உருவாகுச்சு. இந்த சூரிய புயலால் பூமியில் பல இடங்களில் வந்து அரோராக்களை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா பல இடங்களில் டெலகிராம், அந்த காலத்தில் டெலகிராம் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டெலகிராம் கம்யூனிகேஷன் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து இப்போ நடக்க போகுதா, 2025 வருடம் நடக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவுடைய இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்க டேட்டாக்கள் அடிப்படையில் 2025 வருஷம் இந்த கேரிங்டன் இன்சிடென்ட் மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு எந்த விதமான தகவலும் கொடுக்கப்படலை. நீங்க பாத்தீங்கன்னா, சோலார் சைக்கிள் 24 சோலார் சைக்கிள் 23 விட இந்த சோலார் சைக்கிள் 25 போது சூரிய புயலானது அதிக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க கணிக்கல. ஸோ 23-24 விட 25 குறைவான அளவுல தான் சூரிய புயல் வந்து ஏற்படும் அப்படின்னு தான் நாசா வந்து கணித்து கூறியிருக்கிறார்கள். 2024 வருஷம் த ஸ்பேஸ் வெதர் ஃபாலோ ஆன் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள லெக்ராஞ்ச் பாயிண்ட் L1 அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல வந்து நிறுத்த போறாங்க. அதே போல ஜியோ ஸ்டேஷனரி ஆபரேஷனல் என்விரான்மெண்டல் சேட்டலைட் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளையும் விண்ணில் ஏவ போறாங்க. இந்த ரெண்டு செயற்கைக்கோள்களையும் ஏகப்பட்ட அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கருவிகளோட உதவியோட சூரியனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப துல்லியமாக கண்காணிக்க போகுது. ஸோ இந்த கண்காணிப்பு வழியாக பல டேட்டாக்களை அது பூமிக்கு அனுப்ப போகுது. அந்த டேட்டா வச்சு இந்த சூரிய புயலுடைய தன்மைகள், சூரிய புயலால் நமக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படிங்கறத இன்னும் அதிகமான டீட்டெயிலான விஷயங்களை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு சோலார் ஃபைவ் 2025 அப்படின்றது ஒரு பெரிய நிகழ்வை உருவாக்கும் அப்படின்னு நாசா சொன்னச்சான் பார்த்தீங்கன்னா, சொல்லலை. ஸோ நம்ம வந்து அதை பெருசாக மண்டையில் ஏற்றிக்கிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டியதில் ஃப்ரீயாக விட்டுறலாம். அடுத்ததா சையத் மூசா அப்படின்றவர், நீட் வீடியோ அபவுட் நியரஸ்ட் ஒயிட் டார்ஃப் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ முதல்ல ஒரு ஒயிட் டார்ஃப்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சூரியனை விட 8 மடங்கு குறைவான நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் தன்னுடைய ஆயுட்கால முடிவில் ஒரு ஒயிட் டார்ஃபாக மாறிடும். அதோடைய எல்லா எரிபொருளும் தீர்ந்து அது ஒயிட் டார்ஃபாக மாறிடும். நம்ம சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சூரியன் என்ன செய்யணும்னா தன்னுடைய ஆயுட்கால முடிவில் ஒரு பிரம்மாண்ட சைஸுக்கு விரிவடையும். இந்த விரிவடைகிற நிகழ்வு நடக்கும்போது என்ன ஆகும்னா, மார்ஸ் கிரகம் வரைக்கும் வந்து அழிஞ்சு போயிடும். வியாழன் கிரகமும் சாட்டன் கிரகமும் மட்டும்தான் அந்த பக்கம் உள்ள அந்த ரெண்டு கிரகங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள கிரகங்கள்லாம் இருக்கும், பட் அதுக்கு இடையில இருக்கிற எல்லா கிரகங்களும் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சில பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்வடைஞ்சு ஒயிட் டார்ஃபாக மாறிடும். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குள்ளே இருக்கிற எல்லா எரிபொருளும் முற்றிலுமாக முடிஞ்சு போயிடும். இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது என்ன ஆகணும், ஒரு ஒயிட் டார்ஃபாக மாறும். சரி, இப்போ அவர் கேட்ட அந்த கேள்விக்கு வரலாம். நம்ம பூமியில் இருந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயிட் டார்ஃப் அப்படின்னா அது சிரியஸ் பி அப்படின்ற ஒரு நட்சத்திரம் தான். ஜனவரி 31, 1862 வருஷம் ஆல்பன் கிரகம் கிளார்க் அப்படின்றவர் டியர் பான் அப்படின்ற அப்சர்வேட்டரியில இருந்து சிரியஸ் ஏ அப்படின்ற நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் பிரகாசம் குறைவான சிரியஸ் பி அப்படின்ற ஒரு 100 நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கு. அதாவது இந்த சிரியஸ் பி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு பக்கத்திலேயே சிரியஸ் ஏ அப்படின்ற 200 நட்சத்திரமும் இருக்கு. இந்த சிரியஸ் ஏ அப்படின்ற நட்சத்திரம் வந்து ரொம்பவே பயங்கரமான பிரகாசமான நட்சத்திரமா இருக்கும். இதுக்கு பக்கத்துல பிரகாசம் குறைவான ஒரு நட்சத்திரமா இருக்கிறது தான் இந்த சிரியஸ் பி அப்படின்ற நட்சத்திரம். எந்த அளவுக்கு சிரியஸ் ஏ அப்படின்ற நட்சத்திரம் பிரகாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிரியஸ் பி அப்படின்ற நட்சத்திரத்தை விட 10,000 மடங்கு அதிகமான பிரகாசமா அது இருக்கு.
இந்த சிரியஸ் பி அப்படின்ற இந்த நட்சத்திரத்தை ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எப்படி படம் முடிச்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் டெலஸ்கோப் இமேஜிங் ஸ்பெக்ட்ரோகிராப் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி தான் போட்டோ எடுத்துச்சு. சிரியஸ் பி அப்படின்ற ஒயிட் டார்ஃப் நட்சத்திரத்துடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25,000 டிகிரி செல்சியஸ் தான். அடுத்தது புகழ் ஆர்கே அப்படின்றவர், இஃப் 79% நைட்ரஜன் அண்ட் 21% ஆக்சிஜன் மீன் வாட் அபவுட் அதர் கேசஸ், இஸ் எர்த் ஹேஸ் ஒன்லி திஸ் டூ கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இதை எந்த வீடியோ கீழே அவர் கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 79% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வச்சு தான் அந்த கேள்வி கேட்டிருக்காரு. டியர் புகழ் அவர்களே, நான் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அதில் சொல்லலை, நான் தோராயமாக அதில் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தேன். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், உங்களுக்கு எக்ஸாக்டான வேல்யூஸ் வந்து தெரியணும் அப்படின்னா நாசாவோட இணையதளத்தில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 78% வந்து நைட்ரஜனும், 20.95% வந்து ஆக்சிஜனும், 0.93% வந்து ஆர்கானும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேஸ் கேசஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.04 அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் அளவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேஸ் கேசஸ்னா ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்கிறோம் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், இந்த மாதிரியான கேசஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரேஸ் கேசஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேசஸ் வந்து 0.04% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வாயுக்கள் மட்டும்தான் பூமியில் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரலை, இந்த ரெண்டு வாயுக்களும் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்திருந்தேன். அடுத்ததாக மகா சிங் விகேபுரம் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மங்கள்யான் வாயேஜர் இரண்டுமே கோள்களின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி தான் வந்து டிராவல் பண்ணுச்சு, இரண்டிற்கும் இடையே கோட்பாடு வித்தியாசம் என்ன அப்படின்னு விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மங்கள்யான் வந்து ஹோமன் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அப்படின்ற மெத்தட் வழியாக டிராவல் பண்ணுச்சு. அதே இது வாயேஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிராவிட்டி அசிஸ்ட் ட்ரஜெக்டரி அப்படின்ற மெத்தட் வழியாக டிராவல் பண்ணுச்சு. சரி, இது ரெண்டும் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்கு போற இந்த பாதையை மூணு ஃபேஸா வந்து பிரிச்சாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோசென்ட்ரிக் ஃபேஸ், ஹீலியோசென்ட்ரிக் ஃபேஸ், ஏரோசென்ட்ரிக் ஃபேஸ் அப்படின்னு மூணு ஃபேஸா வந்து அதை பிரிச்சாங்க. இந்த முதல் கட்டமான ஜியோசென்ட்ரிக் ஃபேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள்யான் பூமியை 6 முறை வந்து சுத்தி வந்துச்சு. ஒவ்வொரு முறை சுத்தும் போதும் இந்த மங்கள்யானுடைய இந்த ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 6வது முறையாக சுற்றி வந்ததுக்கப்புறமா பூமியோடைய ஈர்ப்பு விசையை விட்டு விடுபட்டு அது வெளியே போகுச்சு. அடுத்ததான் இந்த ஹீலியோசென்ட்ரிக் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள்யான் வந்து சூரியனை மையமாக வச்சு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை வந்து பயன்படுத்தி என்ன செய்யும்னா அது சுற்றி வரும். இதை ஹைப்பர்போலிக் டிபார்ச்சர் ட்ரஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை சுற்றி வர இந்த சுற்றுவட்ட பாதையில் 3 முறை தன்னுடைய எரிபொருளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இந்த ஆர்பிட்டை அதிகப்படுத்திக்கிட்டே அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா மார்ஸ் கிரகத்தை போய் ரீச் பண்ணுச்சு. இந்த மெத்தட் தான் ஹோமன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலியோசென்ட்ரிக் ஃபேஸில் வந்து 10 மாதம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குறிப்பிட்ட மங்கள்யான் செயற்கைக்குள்ள என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, செவ்வாய் கிரகத்துடைய அந்த ஆர்பிட்டுக்கு நெருக்கி போச்சு. ஸோ இந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மங்கள்யானுடைய வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மங்கள்யானில் இருக்கிற த்ரஸ்டரை ஆன் பண்ணி அதோடைய வேகத்தை வந்து கட்டுப்படுத்தினாங்க. ஸோ இந்த ஃபேஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் ஆர்பிட் இன்சர்ஷன் மேனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆரம்பிச்சிருச்சு, மங்கள்யான் வந்து செவ்வாய் கிரகத்தை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. மங்கள்யான் அப்படின்ற இந்த விண்கலம் இருக்கு பார்த்தீங்களா, இதோடைய மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பூமியில இருந்து அது செவ்வாய் கிரகம் வரையும் போனா போதும். ஆனால் வாயேஜர் 1க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் மிஷன் கிடையாது. அது வியாழன் கிரகம், சனி கிரகம், அதோடைய நிலவுகள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து அது ஆய்வு பண்றது அதோடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இப்படி பல கிரகங்களுக்கு அது போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு தேவையான எரிபொருள் வந்து அதற்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. அந்த மெத்தடை தான் கிராவிட்டி அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடை எப்படி சாத்தியப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாயேஜர் விண்கலத்தை வியாழன் கிரகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துக்கு வந்து அவங்க கொண்டு போனாங்க. அப்படி அவங்க கொண்டு போகும்போது வியாழன் கிரகத்துடைய ஈர்ப்பு விசயம் என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த வாயேஜரை வந்து தன்னையை நோக்கி அதிகமாக இழுத்துச்சு. இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு அந்த வாயேஜரில் த்ரஸ்ட்டை வந்து ஆன் பண்ணி அதை வேற ஒரு டைரக்ஷனுக்கு வந்து திருப்பி விட்டாங்க. இப்படி திருப்பி விட்டதுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வியாழன் கிரகத்துடைய கிராவிட்டியாலேயே இந்த வாயேஜர் விண்கலமானது தூக்கி வீசப்பட்டது. அதாவது அதிகமான உந்து சக்தி பெற்று வியாழன் கிரகத்தை விட்டு வேகமாக வெளியேறுச்சு.
இதுக்கப்புறமா சனி கிரகத்தையும் அதே போல தான், அது என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் போய் அதே போல் த்ரஸ்டரை ஆன் பண்ணி வேற டைரக்ஷனில் திருப்பி மறுபடியும் அது இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரிய குடும்பத்தையே விட்டு வெளியில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு வெவ்வேறு விதமான மெத்தட் வழியாகத்தான் இந்த ரெண்டு விண்கலங்களையும் அந்த ரெண்டு விண்வெளி ஆய்வு நிறுவனங்களும் வந்து அந்தந்த கிரகங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்ததா தாமஸ் அசன்ஷன் அப்படின்றவர் பிளாக் ஹோல் மாதிரி ஒயிட் ஹோல் அப்படின்னு ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒயிட் ஹோல் அப்படின்றது இருப்பதற்கு இப்போதைக்கு எந்த விதமான ஆதாரங்களுமே கிடையாது. ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கணித ரீதியாக ஒயிட் ஹோல் அப்படின்ற ஒன்றும் இருக்கும் அப்படின்னு அனுமானமாக வந்து அதை சொல்றாங்க. ஸோ பிளாக் ஹோல் என்ன செய்யும், அதற்கான தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஹரிசான் பகுதியை வந்து ஏதாவது ஒரு பொருள் தாண்டிருச்சுன்னா அது லைட்டாகவே இருந்தால் கூட பிளாக் ஹோலுடைய ஈர்ப்பு விசையை விட்டு அதால் வெளியில் தப்பி போக முடியாது. இதற்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக ஒயிட் ஹோல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹோலுடைய ஈவன் ஹரிசான் பகுதியை தாண்டி எந்த ஒரு பொருளாலும் ஒயிட் ஹோலுக்கு உள்ளே போக முடியாது. எந்த பொருள் அப்படி போனாலும் ஒயிட் ஹோலால் வெளியே தள்ளப்பட்டுரும். இந்த ஒயிட் ஹோல் பற்றின ஒரு தியரியை வந்து சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹேலம் ஹெகர்ட் மற்றும் கேர்லர் லோவலி அப்படின்ற ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் வந்து குவாண்டம் கிராவிட்டி எஃபெக்ட் அவுட் சைடு த ஹரிசான் ஸ்பார்க் பிளாக் டு ஒயிட் ஹோல் டனலிங் அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரையில் கருந்துளையுடைய சிங்குலாரிட்டி பாயிண்ட் இயற்பியலால் கணிக்கக்கூடிய ஒரு நுண்ணிய அளவை வந்து எட்டினதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அது விரிவடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கருந்துளையை சுத்தி இருக்கிற இந்த டைம் டைலேஷனால இந்த குறிப்பிட்ட நிகழ்வு நடக்கிறதுக்கு பில்லியன் வருடங்கள் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போதைக்கு வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா ஒயிட் ஹோல் அப்படின்றது இருப்பதற்கு அறிவியலாளர்களிடம் எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்ல நம்ம பார்ப்போம்.